தமிழ்நாடு முழுவதும் 20,000 அடுப்பு வரைக்கும் பொங்கலப்ப போகும். வருஷம் பூரா அந்த வேலை தான். ஆனால் ஆடி ஆவணியிலேருந்தே அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கும்மியை வச்சு அமுக்கிட்டு ஒரு விறகு வச்சா போதும், ஒரே ஒரு விறகு. அப்படியே அது வாட்டர் சிலிண்டர் மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். பண்டைய கால சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த ஜக்கோடைய அந்த கேண்டிலு இதெல்லாம் ஹோட்டலில் வைக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. பிரியாணி சட்டி மாடல் கேட்டாங்க, அது அவங்க சொல்லி செஞ்ச மாடல் தான் இது. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? ஆமாம், மூணு நாளாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 600 டிகிரி 800 டிகிரி டெம்பரேச்சரில் அது வேகும். சாருக்கு வணக்கம். இது உங்கள் சேனல் 8 திசை, நன்மை சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பொங்கலில் முன்னிட்டு வந்து நம்மளோட மண்பாண்ட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடுப்பு வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துக்குமே வந்து அடுப்பு போகுது. பொங்கல் பானை அப்புறம் மண் அடுப்பு, இது ரெண்டையுமே வச்சு வந்து பொங்கல் வந்து கிண்டி நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். நம்ம குடும்பத்தோட இவ்வளோ தூரம் வந்து பொங்கல் வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இவங்க தான். ஸோ வந்து ஆயிரக்கணக்கான அடுப்பு செஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேறு என்னென்ன மாதிரி மண் பொருட்களில் வந்து அடுப்பு பானை அப்படிங்கிற மாதிரி இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு என்னென்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுக்கு வந்து நீங்கள் அடுப்பு செய்கிறீங்களா? ஆமாம். எவ்வளோ அடுப்பு செய்வீங்க குறைஞ்சது? அதான் எங்களுக்கு, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 அடுப்பு வரைக்கும் செய்வோம். பொங்கலுக்கு? பொங்கலுக்கு 5000 அடுப்பு. 5000 அடுப்பு இங்கே ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 வீட்டுக்கு மேலே இருக்கோம். இது மானாமரி பக்கத்தில் இருக்கிற மேலே பசலை கிராமம். 7 வீட்லையுமே ஒரு வீட்டுக்கு தாராளமாக ஒரு 3000 4000 அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20,000 அடுப்பு வரைக்கும் பொங்கலப்ப போகும் இங்கேருந்து. அதுபோக நாங்கள் இங்கேருந்து எங்களுக்கு சென்னைக்கு இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. இங்கேருந்து நாங்களே கொண்டுட்டு போயிடுவோம். இங்கே லாரி பிடிச்சி ஒரு 3000 அடுப்பு வரைக்கும் கொண்டுட்டு போவோம். அதுபோக கடாய் கொண்டு போவோம், வடச்சட்டி. வடச்சட்டி அதுவும் இங்கே சேல்ஸ் ஆகும். வடச்சட்டி இங்கே அடிக்கிருக்கு, இந்த இங்கே அடிக்கிருக்கு பாருங்க. அது ஃபுல்லாக வடச்சட்டி. ஆர்டர் வந்தது, ஆர்டர் வந்தது. அது சென்னையில் கொண்டு போய் நாங்கள் இங்கே கொடுப்போம். நீங்கள் வந்து இப்போ பொங்கல் இல்லாமல் மற்ற இதுக்கும் பொதுவாகவும் பண்ணி கொடுப்போம், கடைகளுக்கு அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், கடைகளுக்கும் பண்ணி கொடுப்போம். அதாவது எதுவாக இருந்தாலும் சரி, மண்ணாலான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா பொருளும் மானாமதுரை மண், மானாமதுரைக்கு அருகில் இருக்கிற மேலே பசலை கிராமம். அடுப்பு மட்டும் கிடையாது, எல்லா அனைத்து பொருள்களும் என்ன பொருள் கொடுத்தாலும். ஆமாம் ஆமாம், என்ன பொருள் கொடுத்தாலும் ஆர்டரின் பேரில் செய்யப்படும். இப்போ பொங்கலுக்கு இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்கள, இவ்வளோ அடுப்பு பண்ணியிருக்கீங்கள. ஸோ இவ்வளோ அடுப்பு பண்ணிக்கல, இது வந்து எப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க வேலையை? இது கிட்டத்தட்ட இப்போ கடந்த மழைக்காலம், இப்போ மழைக்காலம் முடிஞ்சது. இப்போ மழைக்காலம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐப்பசி கார்த்திகை இதெல்லாம் மழைக்காலம், எங்களுக்கு வேலையே இல்லை. இதெல்லாம் முன்னாடியே தயார் பண்ண அடுப்பு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மானாமதுரை மண் அப்படின்னு சொன்னீங்க, ஏன் மானாமதுரை மண்? அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த மண்பானைக்கு? அதாவது மண் என்பது இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடியது. அது அது வந்து அறிவியலுக்கான உண்மை, அது யாரும் மறுக்க முடியாது. இருந்தாலும் மானாமதுரைக்கும் மண்ணுக்குன்னு என்ன பெருமை அப்படின்னு சொன்னால், மண்ணுடைய தன்மை எப்படி, இந்த மண் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கனமாக இருக்கும், திடமாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து சில இடங்களில் தண்ணி அடர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா, லேசான தண்ணி இருக்கும், அடர்த்தியான தண்ணி இருக்கும். இப்போ தண்ணியிலே வேறு வேறு இருக்குது. அது மாதிரி மண்ணுடைய அடர்த்தி அதிகம், இது வந்து இங்கே இருக்க கனமான மண்ணாக இருக்கும். இங்கே இருக்கிற மண், மானாமதுரை மானாமதுரை மண் கனமாக இருக்கும். அதனால் அந்த மானாமதுரை மண்ணுக்குன்னா அந்த மண் தரம் வந்து செய்கிறதுக்கு ஏற்ற தரமாக இருக்குது. இங்கே அனைத்து விதமான கலைப்பொருளும் செய்யக்கூடிய ஒரே இடத்துல அனைத்து விதமான கலைப்பொருளும் கிடைக்கும். அதுதான் இது மானாமதுரை மண்ணுக்கான ஸ்பெஷலு. ஸ்பெஷலு நல்லா கனமாக இருக்கும். அது எப்படி இங்கே இருக்கிற மண்ணை வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மண்ணை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்பானைக்கு? உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு கீழடியில் ஆய்வுகளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மக்கள் வந்து நீராதாரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த வழித்தடங்களில் தான் மண்பாண்ட தொழிலாளர்களும் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப அவசிய தேவை. ஆனால் நம்ம மூதாதையர்கள் முன்னோர்கள் மானாமதுரை வைகை ஆற்று படுகையில் அப்படி வந்ததுனால இங்கே தங்கினதாக இருக்கலாம், மேபி எனக்கு தெரியல. அதனால இங்கே இந்த பகுதியில் தங்கினாலும் மண் அவங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த பகுதியில் மண் கிடைச்சிருக்கு. நல்ல பகுதியில் மானாமதுரையை சுற்றி இருக்கிற பல கிராமங்களில் இந்த செம்மண் சொல்லுவாங்க. சில ஊர்களில் கருப்பு மண்ணாக இருக்கும், சில ஊர்களில் வண்டல் மண், வேற மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ இந்த மானாமதுரை மண் மட்டும் ரெண்டு எல்லாமே கலந்து கிடைக்குது. சிகப்பு மண்ணும் கிடைக்குது, அது மாதிரி மஞ்சள் கலர் மண்ணும் கிடைக்குது, அது மாதிரி கருப்பு கலர் மண்ணும் களிப்பும் கிடைக்குது. ஸோ எல்லாம் ஒரே மாதிரி மிக்சிங் பண்ணும் போகும்போது இந்த சட்டியோட தரமும் பானையோட தரமும் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. அப்போ கருப்பு கலரில் நம்ம பண்ணலாமா? கருப்பு பல ஊர்களில் ஒரே மண்ணில் பண்ணுறாங்க. அதனால் அதுக்கு என்ன தரம் இருக்கோ அதுதான் கிடைக்கும். இப்போ இங்கே வந்து 2-3 மண் மிக்சிங் கலவை பண்ண போகும்போது
நல்லா இருக்குது. நிறைய மக்களுக்கு ஒரு சந்தேகம், சிலிண்டர்ல வச்சு சமைக்கலாமாங்கறத அதுதான் உங்களுக்கு கேட்கணும்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சிலிண்டர்ல வச்சு சமைக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. அது இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்பானது அலுமினிய பாத்திரத்தில் வச்சா ஹீட்டு உடனே ஏறிடும், சிலிண்டர் நிறையா செலவாகாது. ஆனால் மண் பாத்திரத்தை வச்சு நிறையா செலவாகுங்கிற ஒரு தவறான கருத்து அது. அப்படி இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சிலிண்டரை அடுப்பில் வச்சுட்டு, சட்டி அடுப்பில் வச்சுட்டு, சிலிண்டரை ஃபுல் சிலிண்டர் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சாலே போதுமானது. ஏன்னா அது வெப்பத்தை உடனே கடத்தாது, ஃபுல்லாக வாங்கிட்டு சுலபாக தான் கடத்தும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு குழம்பு போதுமானாலும் வந்துருச்சு, நீங்கள் சிலிண்டரை ஆஃப் பண்ணால் கூட சட்டி தொடர்ந்து 10 நிமிஷம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த நீங்கள் தாராளமாக மானாமதுரையோடய மண்பாண்ட சட்ட பொருட்களை நம்பி நீங்கள் அடுப்பில் வச்சு சமைக்கலாம். நிறைய நடுத்தூறு கிராக் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்லாம் நிறையா சொல்லுவாங்க. அது மானாமதுரை மண்பாண்ட சட்டியில் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தால இல்லை. அதுக்காக நான் மற்ற ஊர் மண்பாண்டங்களை நான் குறை சொல்கிறதா தவறாக எடுத்துக்கூடாது. அது வந்து மண்ணோட தன்மை, அது வந்து மண்ணோடைய தன்மை. நம்ம அந்த வேலை செய்கிறவங்களோட தப்பு கிடையாது, அது அந்த மண்ணோட தன்மை. ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். அதுக்காக குறை சொல்கிறேன்னு தவறாக புரிஞ்சுக்கல. அது இல்லை, குறை சொல்கிறேன்னு இல்லை, அதாவது வந்து அது இயற்கையாக கொடுக்கறது தானே. ஆமாம் ஆமாம், அது மண்ணோட தன்மை, அதை நம்ம என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது. பட் சேர்மானங்கள் சரியாக அது நுட்பத்தோட தொழில்நுட்பத்தோடு அதை கலந்து நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக நல்லா போகும். மக்களும் இதை விரும்பி சப்போர்ட் பண்ணணும், இந்த தொழிலை அடுத்தடுத்து கொண்டு போகணும். இல்லை கண்டிப்பாக வந்து கொண்டு போவாங்க. ஆமாம் அக்கா, பொங்கலுக்கு இப்போ நீங்கள் அடுப்பு பண்ணிகிட்டு இருக்கீங்களே, ஒரு நாளைக்கு எத்தனை அடுப்பு பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 30 அடுப்பு போடுவான். 30 தான் போட முடியும். 30 ஆமாம் காயாது. சரி, இப்போ 30 அடுப்பு நீங்கள் போகிறீங்களா? 30 அடுப்பில் என்னென்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் எப்படி அந்த 30 அடுப்பு வருது? ஃபஸ்ட்டு மண்ணை பிணைஞ்சி உருண்டை ஊற்றி வச்சுக்கிடுவான், தட்டு மாதிரி அடிச்சுக்கிடுவான். அடிச்சுட்டு அதை அப்புறம் ஒரு பலகா வச்சு அது பண்ணி தட்டு கல்லை வச்சு அடித்து தூக்கி வைப்பான். அதுக்கப்புறம் அந்த உருண்டையாக இருக்கிறத வச்சு பட்டையை வச்சு கால் பிடிப்போம். அப்புறமா அதை கொஞ்சம் நேரம் ஆகவும் தலை கட்டி வைப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகவும் கொண்டை வச்சு அப்புறம் ஃபினிஷிங் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது என்ன? நாங்கள் இப்போ தலை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். தலை கட்டிக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணணும்? மேலே கொண்டை வைக்கணும். கொண்டை வைக்கணும், கொண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று ஃபினிஷிங், வலுவலுன்னு இருக்கிற சைனிங் மாதிரி இருக்கிறதுக்கு அழுத்தணும் கல் வச்சு. அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ 15 வருஷமாக பார்த்துக்கிறீங்க இந்த வேலை. 15 வருஷமாக பார்த்துக்கிறோம். உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாது? யாரும் கற்றுக் கொடுக்கல, எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. நான் வாக்கப்பட்ட அந்த ஊரில் பார்க்குறத பார்த்து நாங்களாக பழகிட்டு, இங்கே பண்ணுறவங்கள பார்த்தா பழகினது. ஆர்டர் கொடுக்குனா ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு 1000 அடுப்பு வேணும், 500 அடுப்பு வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு மொத்தமாக வந்து நாங்கள் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருப்போம், யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். எடுக்கிறாங்கல்ல, இது எதுக்கு எடுக்கிறாங்க? இப்போ இது வந்து சூளை வைக்கிறது. இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அடுப்புக்கு மேலே இதில் அடுக்கணும். இப்போ அடுக்கி முடித்த உடனே அதுக்கப்புறம் இது மேலே பாஞ்சு போட்டு, இப்போ கடந்த காலங்களில் வைக்கோல் போட்டு அதுக்கு மேலே சேர் மூழ்கி சூளை வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வைக்கோல் போடுறது கிடையாது, அதுக்கு பதிலாக இன்றைக்கி புதுசாக டெக்னாலஜி பிளாங் நெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை போட்டு நம்ம சூளை வைப்போம். அது நம்ம வைக்கும்போது அடுத்து கீழே ஹீட் ஏற்றுவீங்களா? நெருப்பு நெருப்பு வச்சு விட்ருவோம். இது அப்படியே எரியும். விறகு எரியும், விறகு எரிஞ்ச உடனே அது கிட்டத்தட்ட ஒரு 600 டிகிரி 800 டிகிரி டெம்பரேச்சரில் அது வேகும். அந்த அடுப்பு ஃபுல்லாக எரியாதானா? பஞ்சு எரியாது. தாங்கிருமா அவர் எரியறத? ஆமாம், அதான் 1250 டிகிரி வரைக்கும் தாங்கும், வெப்பத்தை தாங்கக்கூடியது. ஆனால் இது வந்து எங்களுக்கு 750-800 டிகிரி தான் அதில் வந்து இந்த வெப்பம் இருக்கும். இது வந்து எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ எரியிறது? இது எங்கள் ஊர் மண்ணை பொறுத்த மட்டும் 3 நாள் ஆகுது எரிஞ்சு முடிக்க. இன்னைக்கு 3 நாள் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? ஆமாம், 3 நாளாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ இன்னைக்கு இப்போ மண் கனமாக இருக்கிறனால 3 நாள் ஆகும். ஆமாம், லேசாக இருந்தால் கம்மியாக இருக்கும். ஆமாம், சில ஊர்களில் கொளுத்தி விட்டுனா 2 மணி நேரத்தில் பிரிச்சிடலாம். அதான் நான் உங்களுக்கு மண்ணுடைய தன்மை சொல்லும்போது அதோட தன்மை போட்டால் இதுவும் இருக்குது. இதுவும் இருக்குது. ஒரு 1500 அடுப்பு இல்லை 1000 அடுப்பாக இருந்தாலும் சரி, 200 அடுப்பு வச்சாலும் சரி, 3 நாள் ஆகும். அடுப்போடைய கொள்ளளவுக்காக லேட் ஆகிறது கிடையாது. அடுப்போட மண்ணோட தன்மைக்காக லேட் ஆகும். வந்து எத்தனை வகையான அடுப்பு வந்து தயாரிக்கிறீங்க? அடுப்பு வந்து இப்போ இது வந்து விறகு வச்சு அடிக்கிறதான். இது ஒத்தை அடுப்பு, விறகு வச்சு அடிக்கிற அடுப்பு, ஒத்தை அடுப்பு. அவ்வளோ ஒரு டிஸ்கவுண்ட் போடுறேன். இது வந்து இதுவும் விறகு வச்சு எரிக்கிற அடுப்பு தான். இது விறகு வச்சு எரிக்கிற அடுப்பு தான். இது ஒரு டைப்பு. ஆமாம், இதுவும் வந்து இதில் விறகு வச்சு எரிக்கிறது. இது வந்து இந்த அடுப்பு வந்து சென்னை முழுவதும் மார்க்கெட்டிங் ஆகுது. இது அங்கிட்டு. ஆமாம், கொஞ்சம் டிசைனாக இருக்கிறதுனால. ஆமாம், இது அந்த ஏரியாவில் சென்னையில் இது அவங்க பழகிட்டாங்க, அந்த கலாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி. ஆ, ஓகே ஓகே. அதனால் இது இங்கே சேல்ஸ் ஆகிறத விட சென்னையில் தான் இது மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. இது என்ன அடுப்பு? இது ஒரு வித்தியாசம். ஆமாம், இது வந்து ரம்பத்தூள் யூஸ் பண்ணி பண்ணுற அடுப்பு. மரத்தூள் இருக்குல்ல, மரத்தூள் பண்ணுறது. ஆமாம், மரத்தூள் பண்ணலாம். இல்லை அது இல்லைன்னா உமி,
உமி. ஆமாம், அதாவது இன்றைக்கு நெல் அவிச்சு உமி இல்லாத நிலமை மாறிடுச்சு. இன்றைக்கி அந்த சூழ்நிலை இல்லை, எல்லாருமே கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ட நிலமை ஆயிடுச்சு. ஒரு காலங்களில் நெல் அவிச்சு அரிசி அரிச்சு ரைஸ் மில்லில் உமிகள்லாம் நிறையா கிடைக்கும். அப்போ அந்த உமி வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். கிராமப்புறங்களில் அந்த உமியை அதில் அமுக்கி நடுவால் ஒரு டீப் வச்சு ஒரு பைப் வச்சு சொருகிட்டு உமியை வச்சு அமுக்கிட்டு ஒரு விறகு வச்சா போதும். ஒரே ஒரு விறகு, விறகு ரொம்ப தேவையில்லை. ஒரு விறகு வச்சு போதும், எரிச்சுக்கிட்டே இருக்குங்கிற அவசியம் கிடையாது இதில். ரெண்டாவது புகையும் அவ்வளவா வராது. இது வெந்துரும் மேல இருக்கிறது. சாப்பாடு வெந்துரும். சாப்பாடு, ஆமா. நீங்க எரிச்சுக்கிட்டு அடுப்புக்கு பேர் என்ன? ரம்பத்தூள் அடுப்புன்னு பேர். என்ன வச்சாலும் வெந்துருமா? ஆமா, நீங்க அவ்வளவு சிலிண்டர் மாதிரி எரிஞ்சுட்டே இருக்கும். மெதுவா மெதுவா சிலிண்டர் சிலிண்டர் மாதிரி எரியும். புகை வராது அவ்வளவா. அவ்வளவு புகை புகை இருக்காது. அதாவது வீட்டுக்குள்ள இந்த சிட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு இந்த அடுப்பு நல்லா இருக்கும், நல்லா பயன்படும். சின்ன சின்ன குழந்தைய விளையாடுது, கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க ஒரு 12 வயசு 13 வயசு பொண்ணுங்க ஒரிஜினலாவே சமைச்சு பார்ப்போம் அப்படின்னு நிறைய ஆர்டர் கேட்கறாங்க. ஆமா, அவங்களுக்கு தனியா பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்கணும் அப்படின்னா இதுல ஒரு சின்ன பொங்கல் கலையை வச்சு, இப்ப இந்த பானை இதுல சின்னதா ஒரு 50 ml அரிசி போட்டா கூட இதில் சோறாக்கி ஒரிஜினல் சோறு ஆக்கின ஒரு திருப்தி வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும். அதுக்காண்டி குழந்தைகளுக்காண்டி. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இதெல்லாம் ஆர்டரில் தான் இருக்குது. அது மாதிரி இந்த இது வந்து சோறாக்குறதுக்கு மட்டும் களையும் கிடையாது, இது கோவில் விழாக்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிற இதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. நிறையா இது போகுது இப்போ. இதில் நமக்கு இப்போ ஆர்டரின் பேரில் தான் பண்ணி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் ஆர்டரின் பேரில் தான் இருக்குது. இந்த இதை இங்கிட்டு இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் எல்லாமே ஆர்டர் பேரில் தான் இருக்குது. இது இது என்னது இப்போ புதுசாக இருக்கு? இது கடாய். என்ன எண்ணெய் கடாய், வடச்சட்டின்னு பேர் சொல்லுவாங்க. நம்ம ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் வடச்சட்டி வடச்சட்டி சொல்லுவோம். ஓகே. சில மாவட்டங்களில் கடாயின்னு சொல்லுவாங்க. இது ஒரிஜினலாகவே முழுக்க கிளையால் மண்ணால் ஆனது. இப்போ கைப்பிடி எல்லாமே இரும்பு சட்டியில் நம்ம கைப்பிடி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். இது மண்ணாலான கைப்பிடி உள்ளே போட்டுருவீங்க. நம்மளே கைப்பிடி வச்சுருவோம், எந்த வகையிலும் உடையாது, இதாகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் ஆர்டர் தான். இது ஆர்டர் தான். இது வந்து 10 inch அளவு, இது வந்து 8 inch அளவு, இது வந்து 8 inch 8 inch இன்ச்சு கணக்கு தான். இதை விட சின்ன ஸ்மால் சைஸ் இருக்குது. அது ஒரு 6 inch 5 inch சின்ன சைஸ் விரும்பி கேட்குறாங்க. இது போக 12 inch 14 inch பெருசு இருக்கு. பெருசு. ஓகே. இது ஜக்கெலாம் வச்சுருக்கீங்க? ஆமாம். ஆ, இது வாட்டர் ஜக்கு. ஆ, ஒரிஜினலாக அப்படியே இதெல்லாம் வந்து நம்ம பண்டைய கால சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஜக்குடைய அந்த கேண்டிலு இதெல்லாம் வந்துருக்கு. இது நிறையா மூடி வேற, இதுக்கு தண்ணி இதாகாமல் இருக்கிறதுக்கு மூடி வேற, மூடி சிம்பிளாக இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்து. ஆமாம். இது என்ன சட்டி? இது வந்து ஹாட் பாக்ஸ் மாதிரி மாடல். இது மொத்தமாக நீங்கள் ஏதாவது குழம்பு குழம்பு வச்சு டேபிள் மேலே வச்சு நீங்கள் வேறு பாத்திரத்தில் குழம்பு வச்சுட்டா கூட இதில் ஊற்றி டேபிளில் வச்சு மூடி வச்சுக்கலாம். அதே ஒரிஜினாலிட்டி இதுலேயும் கிடைக்கும். அந்த ஹீட் வந்து ஹீட்டோடு இருக்கும் போகும்போது இது ஹீட்டு மேக்ஸிமம் அந்த ஹீட்டாக இதாக என்ன அப்படியே இருக்கும். ஆனால் மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஹாட் பாக்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்க? ஆமாம் ஆமாம். இதுலேயே ஹாட் பாக்ஸ் மாடல் நிறைய வந்திருக்கு இன்றைக்கி. இல்லை யார் வந்து வெளியில் போக நல்லா க்ளோஸாக இருக்குது. ஆ, இது க்ளோஸாக இருக்கும். இந்த 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 பகுதி இருக்குது பார்த்தீங்களா மூடி, இது வந்து இந்த இந்த மூடியோட போய் க்ளோஸ் ஆயிரும். இது நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஆமாம், க்ளோஸ் ஆயிரும். ஆமாம், நல்லா டைட்டாக மூடி இருக்கு. ஆமாம். இது வந்து தயிர் கப்பு. இது வந்து தயிர் கப்பு, தயிர் அதுக்கான மூடி. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ தயிர் பாக்கெட் வாங்கி இல்லைனா ஒரு பால் வாங்குகிறோம், தயிர் ஊற்றி வைக்கிறோம், அதை வந்து இதில் ஊற்றி வச்சு பாலை காய்ச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலையே வச்சுருந்தா தயிர் புளிக்காது, கெட்டு போகாது, அது அதன் தன்மை அப்படியே இருக்கும். இது வந்து 300 ml பிடிக்கக்கூடிய தயிர் கப்பு, 1.5 liter இருக்குது. அதுக்கு மேலே 1 liter வேணும்னா அதையும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஆமாம். இது மீன்குழம்பு சட்டி. இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஆமாம். இது மானாமதுரை நம்ம சவுண்டெல்லாம் அப்படி வெங்கலம் மாதிரி நல்லா இருக்கும். அடுப்பில் வைப்போம். நல்லா சவுண்ட் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது குண்டு சட்டி. இது எதுக்கு? இதுவும் மீன், இது இதுவும் மீன் குழம்பு வைக்க மாட்டாங்க, மற்ற குழம்பு ஐட்டம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ஒரு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் குண்டு சட்டியாக இருந்தால் தேவலாமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது. ஓகே ஓகே. அப்போ இப்போ கேஸ் அடுப்பில் தாராளமாக பயன்படுத்த, தாராளமாக வைக்கலாம். இது சவுண்டு வித்தியாசமாக இருக்கும், இது வாய் கொஞ்சம் குதாக இருக்கனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் செட்டப். ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு டேபிள் செட்டப் வைப்பாங்கல்ல, அந்த டேபிள் செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹோட்டலில் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்களா? ஹோட்டலில் வைக்கிறதுக்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்படி அவங்க வந்து கேட்டு வாங்கிட்டு போனதோடைய வெளிப்பாடு தான் அவங்க இந்த மாதிரி மாடல் கேட்டிருந்தாங்க.
அதோட தான் செஞ்சு வச்சு. இந்த பிரியாணி சட்டி மாடல் கேட்டாங்க, அது அவங்க சொல்லி செஞ்ச மாடல் தான் இது. அப்புறம் இந்த சக்கு, தண்ணி நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு, ஒரு வாட்டர் கிளாஸ். இது வந்து தயிர் வெங்காயம் அதை வச்சுக்கலாம். எல்லாமே மண்ணாலான பொருட்கள் செய்யறதுனால அந்த ஹோட்டலில் வந்து வாங்க சொன்னது வாங்கிட்டு போயிருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்றவங்க சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நிறைவாக இருக்கும், நிறைவாக இருக்கும். நம்ம நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு நிறைவாக இருக்கும். திருமணத்திற்கு ஒரு நண்பர் மூலமாக வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீட் வைக்கிறதுக்கு, அப்புறம் இன்னொன்று தயிர் கப்பு சின்னதாக ஒன்று கொடுத்து விட்டேன், அதுவும் ஒரு கல்யாணத்தில் சப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைவாக இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மறுபடியும் கால் பண்ணி சொன்னாங்க. அது மாதிரி இது வந்து தயிர் ஒயிட் ரைஸ் வாங்கி ஒரு தயிர் ஊற்றி வைக்கிறேன், ஊற்றிக்கலாம், பல குழம்பு ரசம் ஏதோ ஒன்று வச்சு மூடி சேஃப்டியாக வச்சுக்கலாம். அப்போ அப்படி கொடுக்கும் போகும்போது இது வந்து ஒரு ஒரு 250 ரூபா இந்த ரேஞ்சில் மொத்தமாக கொள்முதல் பண்ணால் ஒரு 250 ரூபாய்க்கு கொடுத்து ஒரு ஹோட்டலுக்குன்னு கொள்முதல் ஒரு டேபிளில் பண்ணால் ஒரு டேபிளில் 250 ரூபா ஒரு டேபிளுக்கு வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டிங், ஹோட்டல் மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஹோட்டல், ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் வீடு, அதுக்கப்புறம் எதுக்கு எதுக்கு தேவைனாலும் ஸோ ஐயா வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களை அவங்க செஞ்சுத்தர தயாராக இருக்காங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே. எல்லா பொருளுமே, வடைச்சட்டி, அடுப்பு, அப்புறம் வந்து மீன் குழம்பு சட்டி, அதுக்கப்புறம் வந்து தயிர் சட்டி, எல்லாமே வந்து பிரியாணி ஹோட்டலில் யூஸ் பண்ணுற அந்த பிரியாணி, வீட்டுக்கு பயன்படுத்திக்கிற அந்த சட்டி, எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஜக்கு முதக்கொண்டும், வாட்டர் ஜக்கு முதக்கொண்டும் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குல்ல. முன்கூட்டி சொன்னாங்கன்னா அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு, சூளை வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இது ஒரு வியாபாரிக்கு தான் போகுது. அப்படி ரெடியாக இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவோம். மேலும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா, ஐயா வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காரு, உங்கள் மண்மகன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காரு. அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து அப்புறம் மண்சட்டி எல்லா என்னென்ன பொருட்களும் புதுசாக பண்ணுறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த சேனலில் வந்து எப்படி செய்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அந்த சேனல் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வீடியோ சேனலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் லிங்க்லையும் தரேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள். மண்பாண்டங்களான அனைத்து பொருட்களும் அது மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மண்பாண்ட தொழிலே புதுசாக நிறைய கற்றுக்க வர்றாங்க. அதாவது படித்த இளைஞர்கள் இந்த கொரோனா காலங்களில் வேலையெல்லாம் நிறைய இடங்களில் வேலை இல்லாமல் போய் சம்பளம் இல்லாத நிலைமை போனோன்னா நம்ம மண்பாண்ட தொழில் செஞ்சால் என்ன அப்படின்னு நிறைய இளைஞர்கள் இங்கே வந்திருக்காங்க. தொழிலை கற்றுக்கிறதுக்கும் இந்த சேனல் பயன்பட்டுருக்கு. நீங்கள் அதை வீடியோ பார்க்கணுன்னா நாங்கள் உங்கள் மண்மகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 100 வீடியோவுக்கு மேலே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதில் அனைத்து விதமான பொருட்களும் உற்பத்தி செய்வதை அனைத்தையும் போடப்பட்டிருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கணும்னு சேனல் வழியாக கேட்டுக்கிறேன். நன்றி. பொங்கல் வைங்க, நீங்கள் கூட நில்லுங்க, வந்து நில்லுடி. எங்கள் அடுப்பு பானையை வாங்கி பொங்கல் வைங்க பொங்கலுக்கு. அப்புறங்கா பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும், எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைத்திருநாளை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும். அது மாதிரி அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். எல்லாருமே வந்து மண்பானையில் உபயோகப்படுத்துறதுக்கு எல்லாரும் வந்துருங்க. இந்த தொழிலை வந்து விடாமல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் இந்த தொழிலை வந்து எடுத்துட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதில் உங்களுடைய பங்குக்கு நாங்கள் எங்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றியா, எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.